நூறு நாட்கள் சூடாயிருக்கிற இலங்கைக்கு வட லவ்லி டே எலோஹிம் ஹஸ் கிவன். முன்னறிவிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையால் தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறோம். எவ்வளவு முக்கியமானவை, அதிக உறுதியானவை, அசைக்க முடியாதவை, நிச்சயம் நிறைவேற வேண்டியவை. யேசுவின் வெளிச்சமாகிய அவரது வாழ்க்கையை பெற்றவர்கள் அஸ்திபாரமாக தங்கள் வாழ்க்கையை அதிலே கட்ட வேண்டிய வார்த்தைகள். தேவன் என்னத்தை நிரூபிக்கிறார், எதற்காக கொடுத்தார், இவற்றை நேரம் எடுத்து நாங்க கொஞ்சம் பார்த்தான் காரியம் என்ன விளங்கும். அவசரமாக காசு வேணுமானாக்களுக்கு பேங்கில் போய் அந்த லைன்ல என்னை காசு அது இது அவங்க ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கிறாங்க. சயுகேட்டியமான தேவன் தீக தரிசன வார்த்தைகளுக்கு கூட வித்தியாசமான காலகட்டங்களிலே நாங்கள் தைரியமாயிருக்க, பலனாயிருக்க, ஆடாமல் இருக்க அவற்றை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே அநேக தெய்வங்கள் தேவர்கள் உண்டு. ஒரு தெய்வமும் அவருக்கு கிட்ட வரையிலாது அவர் சலஞ்ச் பண்றார். உலகில் ஏழு மண்டா சொல்லி பாருங்க, முன்னங்களுக்கு பின்னாலே தெய்வங்கள் சனங்கள் சும்மா முண்டத்தை வணங்குவார்களாக இல்லையே. நமக்கு மெய்யான ஒரே தேவன் உண்டு. உலகத்திலே அநேக தெய்வங்கள் தேவர்கள் ஏத்து தேசத்தை நாசமாக்கி பார்வோன் விடாத நேரம் நடு ராத்திரியிலே அவர் கடந்து போய் ஏத்திலே ஜனங்களை குரட்டாட்டத்திலே வஞ்சிப்பிலே அடக்கி வச்ச தெய்வங்களை அதி உயர்ந்த தேவன் நாசமாக்கினார், நியாய தீர்ப்பு கொண்டு வந்தார். பயண புத்தகம் 12:12 நடுராத்திரியிலே என்று சொல்லப்பட்டது அந்த வசனத்தின் இலக்கத்தை பார்த்தீங்களா? 12:12 அந்த ராத்திரியிலே தேசம் எங்கும் கடந்து போய் ஏத்து தேசத்திலே உள்ள மனிதன் முதல் மிருகங்கள் மட்டும் முதல் பிறந்தவைகளைய எல்லாம் சாகடித்து ஏத்து தேவர்கள் மேல் உலகத்திலே அநேக தேவர்கள் உண்டு. அதுதான் அநேக மதங்கள். ஒன்று குறைந்த 8 எடுப்போம்.
வானத்திலும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. உணர்வுள்ளவன் கண்ணை திறந்து பார்த்தா விளங்கும். இதை கடந்து போகிறாய் ஒவ்வொரு நாளும். இப்படி அநேக தேவர்களும் அநேக கத்தா தெய்வங்களும் உண்டாயிருந்தாலும் பிதாமாகிய ஒரே தேவன் யேசுவாவின் தேவன் எங்களுடைய தேவன் எங்களுடைய தேவன் ஒரே தேவன். அவரை விட வேறு தேவன் இல்லை, வேறு ரட்சகர் இல்லை. ரட்சகர் பிதாமாகிய தேவன் ரட்சகர், விடுதலை ரட்சிப்பு அவருடைய திட்டம். அவர் தான் யேசுவை அனுப்பிய மகன். போய் வா, அவர் தான் அனுப்பினது. அதை மகன் யேசுவா பல தடவை சொன்னார். நமக்கு உண்மையான ஒரே தேவன் உண்டு. ஆனால் ஆதியிலே வார்த்தையிலே நிலை நிற்காத ஆரம்ப கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட்டு விலகினவர்கள். மெஷியாவுக்கு பின் 325 மூன்று தேவர்கள் என்று தேவ குடும்பத்தை பிரகடனப்படுத்தினார்கள். பிதா தேவன், மகன் தேவன், பரிசுத்தாவி எனப்பட்ட ஒரு ஆள் இல்லாத ஒரு தலைப்பு பெயர் தேவன். இன்னும் ஒரு இருக்குது, God is not the Holy Spirit. பிதா மகன் அல்ல, தேவன் மகன் தான். பரிசுத்தாவே மகன் அல்ல, பரிசுத்தாவையும் பிதா அல்ல. வர எப்படி எந்த ஆவியில இருக்கிறது பிதா? சோ இந்த பைத்தியம் வஞ்சிப்பு 325 வந்தது. வெளிச்சம் கிடைச்சாங்களுக்கு செம்பல், மூன்று தேவர்கள், மூன்று பேரும் சமன், மூன்று பேரும் நேத்தியம், மூன்று பேரும் வணக்கத்துக்குரியவர்கள், மூன்று பேர் ஆனால் ஒன்று. மூன்று பேரும் most of it confusing. Yeah. Okay. திகதரிசன வார்த்தைகள் மிக முக்கியமானது. அது இல்லாமல் பைபிளை, the scriptures, விளங்கிக் கொள்ள முடியாது. அது தேவனாலே கொடுக்கப்பட்டது. வெளிப்படை புத்தகத்திலே அதை வாசிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம், கேட்கிறவர்களுக்கும் கேள்படுகிறவர்களுக்கும் ஆசீர்வாதம். தீர்க்கதரிசன வார்த்தை யேசுவாவின் ஆள் தனிப்பட்ட
personality is person, அதை கூறுகிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 19:10. நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த வார்த்தைகளுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உலகத்திலே காண முடியாத, நினைக்க முடியாத இன்னும் ஒரு காரியம் இப்படி இருக்கிறது. ஆவியின் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ஆவி, பிசாந்த ஆவியாயிருக்கிறான், தேவன் ஆவியாயிருக்கிறான், தூதர்கள் ஆவியாயிருக்கிறது, அசுத்தாவிகள் ஆவியாயிருக்கிறது. சோ உடலற்ற அசுத்தாவிகளோடு எங்களது வார்த்தையோடு போராட முடியாது. ஆவியின் வார்த்தைகளால் தான் போராட முடியும், ஜெயிக்க முடியும். ஜனங்களை தெய்வதரிசனங்களை நம்புங்கள், அப்பொழுது ஜெயம் பெறுவீர்கள். தெய்வதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எழுதி வைத்தார்கள். நான் யேசுவா பிசாசு சோதனைக்கு வந்த பொழுது தம்முடைய வார்த்தைகளை பேசவில்லையே, அனுபவத்தை பேசவில்லையே. உனக்கு தெரியாதா, தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டு நான் பெத்லகேமே பிறந்தது தெரியா, அப்படி அவர் சொல்லவில்லை. அவர் ஆவியின் வார்த்தைகளை, this is so important, if you are going to fight and win, ஜெயம் கொள்ள ஆவியின் வார்த்தைகளை, ஆவியாயிருக்கிற வார்த்தைகளோடு, அதுக்குத்தான் நீ போய் சொல்லியிருக்க. ஆவியின் வாள் 6:15 எபேசியன் 17, எபேசியர் 6:17 வாள் பட்டயம் என்று சொல்றது, முட்டைய நரங்களுக்கு தெரியும். வாள் வாள் ஒரு வாள் ஒன்று போடுங்க, அந்த வாழால தான் கூத்தை வெட்டலாம். ஆவி யேசுவா டேடி, அவர் வாயினால் வாள் ஒன்று வருவது. வாழ் ஒன்று வருவதை யோகானன் கண்டார். அந்த வாழ் தான் தேவனுடைய வார்த்தை, சொற்கள் எழுதப்பட்ட வார்த்தை. யுத்தம் பண்ண பழகிறவர்கள் இந்த வார்த்தைகளை, யுத்த வார்த்தைகளை பாடமாக்கி எங்கே வைத்திருக்காவிட்டால் அந்த பேய் எதிர்க்கும் நேரத்தில்
உனக்கு ஒன்றும் இல்லை, கையிலே வாயிலே வாழ் இல்லை. ஞாபகத்தானே, தொடருவேன் படிப்பேன். எல்லாம் மாறான, வஞ்சிப்பான, பொய்யான புதையில இருந்து பாதுகாப்பது தெய்வ தரிசன வார்த்தைகள். தெய்வ தரிசன வார்த்தைகள் தெய்வ பயத்தை ஏற்படுத்தி விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு சேவை செய்ய நம்மை தூண்டிவிடும். அசைக்க முடியாத தேவனுடைய அறிவிப்பு என்பதை காண்பிக்கும். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்கிற உறுதியை கொடுக்கும். பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்கள், எல்லாம் அசைக்கப்படுகிறது. ஈரானிலே பிரச்சனை, ரோட் ரோட்டா ஜனங்கள், இலங்கையிலே நடந்து கொஞ்சம் மூஞ்சு போய் இருக்குது. எத்தனை பேர் எத்தனையோ உயிரிழந்தார்கள். பங்களாதேஷிலே தொடங்கி இருக்கிறது. அந்த பொம்பளை பிரைம் மினிஸ்டர் கீழே இறங்கட்டாம், ஒரு காப் ஓட் பண்றது, அதுக்கப்புறம் இறங்கடி கீழே இறங்கு. ஏதாவது இடத்தையும் பிரச்சனை, பொல்லாதவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று யாவை சொல்லுகிறார். ஏசாயா 47:21, 57:22, துன்மாக்கர் துண்டுந்துன் அதிகமாறண்டு, பொல்லாதவர்கள் கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் பாவிகள் இந்த சொல்லுல ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாம். அப்ப என்னன்னு வாசிப்போம். பாவிகளுக்கு சமாதானம் இல்லை என்று யெகோவா சொல்லுகிறார். அல்லது குற்றவாளிகள், ஏய் நீ குற்றவாளியா சுற்றவாளியா, நான் குற்றவாளி, உனக்கு சமாதானம் இல்லை, மன தெருப்பு. ஏ லூக் 24, இருபத்தி ஐந்தாவது வார்த்தை,
சம உத்தரவிலே அவரோடு போனவர்கள் போதபத்தான் உயிர்த்தெழுந்த மெஷாயா அவர்தான் எங்களுக்கு கண்களுக்கு காணாமல் இருக்கிறதை பார்த்து எழும்புறதை பார்த்து யோசனைகளை தூரத்தில் யாரு அவருண்ட ஐடியும் ஒன் ஸ்பிரிட் யோகானன் 14:23 4:4 கேக்குறாய் வார்த்தை என்னண்டு பார்க்கறாய் படத்தோட உன் நேர்தயத்து போகப்படாது. ஒன் ஸ்பிரிட் அந்த ஒரே ஆவியிலே தான் யேசுவிலே அன்பு கூர்ந்து அவர்கள் கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கேள்படியின் நேரம் அவரின் அடியுமாக உள்ளே வந்து குடியிருப்பார்கள். வெள்ளக்காரன் பிரவுன் கருவல் ஒருவரும் சொல்லல. நடிதான் சோ அவர் வந்து என்னதுக்கு கவலை என்று கேட்டுப்பட்டு வடிவா கேட்டு எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு லூக்கா 24:25 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்புறதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே உங்கள் மனம் மந்தம் கடினப்பட்டு போச்சு. என்ன இது தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்புகிற அப்ப யாவும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். யேசுவாக அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். The prophecies? மெஷாயா இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவும் தம்மை குறித்து தம்மை குறித்து தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விபரித்து காண்பித்தார். எங்கே இருந்து எழுதப்பட்ட வாக்கியங்களிலே இருந்து அது உனக்கும் எனக்கும் தெரியப்படும். அல்லது எங்களுக்கு மந்த புத்தி உலகத்தின் யோசனைகளை வாங்கி எடுத்து மந்தம்
அதுக்கு பிறகு அவர் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய எவ்வளவு ஆழமாக படித்து அதில் நிலைக்கப்படும் விதம் எங்களுக்கு உறுதிப்படுத்த எங்களை உணர்த்த எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் காப்பார் கண்டாரண்டா தேவன் அனுமதித்தால் உங்களுக்கு தீக்க தரிச வார்த்தைகளை நம்ப இல்லாதா எங்களுக்கு தீக்க தரிச வார்த்தைகள் தெரியாது. அதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலைமை. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஏசப்பா நல்லவர் என்று தெரியும், குணமாக்குறவர் என்று தெரியும். இந்தியன் நிறைய சொல்லி கொடுத்திருக்கு, கைவிடார் கண்ணி துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். அவர்கள் கவலையோட வந்த நேரம் கண்ணி துடைத்தாரா, முகத்தை தொடையும் கொண்டு டீச்சு கொடுத்தாரா? மாறாக கல்லு விழுந்தது. என்ன மந்த இருதயம், திகதையில் நம்புறது இல்லையா? அதுக்கு பிறகு 44 வருவோம். தம்மை நிரூபித்த பின் உயிர்த்தெழுந்தார் என்று அவர்களை நோக்கி மோசேயின் புத்தகங்களிலும் மோசேயின் கட்டளைகள் புத்தகத்திலும் திகதரிசிகளின் புத்தகங்களிலும் பாடல் புத்தகங்களிலும் என்னை குறித்து எழுதியிருப்பைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று எல்லாம் நான் உங்களோடு இருந்த பொழுது இது சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அவ உயிரோடு இருக்கிற நேரம் மனுஷனாய் அவர்களோடு இவைகளை சொல்லி வந்தார். ஞாபகம் இல்லை? சோ அதை உயிர்த்தெழுந்த பின் அவைகளை ஞாபகப்படுத்தினார். அவர்களோடு இருந்து இதை உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அதுதான் லூக்கா 24:44 நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தேன். ஞாபகம் இருக்குதா? தீர்க்கதரிசன வார்த்தைகள் அதிக உறுதியானவை. பொழுது விடிந்து உங்கள் இருதயத்திலே வெடிவள்ளி உதிக்கும் வரை அந்த வார்த்தையினூடாக வரும் வெளிச்சம் உதிக்குமல் அவ வார்த்தையை கவனித்திருப்பது உங்களுக்கு நல்லது. புத்திசாலித்தனம் அது சான் பீட்டர் 2 பீட்டர் 1:19 கைய விட்டு விலக விட வேணாம். உன் யோசனைகள் இது ஊறி போயிருக்கட்டும்.
தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொடுப்பட்டதன் ஒரு அடையாளம். தேவன் இயேசுவல்லாரு, அவரும் மகன் இயேசுவாவும் எங்களோடு நெருக்கமாக இன்டிமசி வருகிறார்கள். நெருக்க உறவு வைக்க உதாரணம் 14:23, அது ஒரு ப்ரொபசை. கேள்படுகிறவர்களுக்குள்ளே நானும் டேடியும் உள்ளே வந்திருப்போம். ஓகே, அதை நிரூபிக்க ஒரு உதாரணம் யோகனான் பதினைந்து. யோகானன் 15, நான் உங்களுக்கு மன்னிக்கும், இனி நான் உங்களை என் வேலைக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அவனுக்கு என் சொல்ல ஒண்ணும், நான் உங்களை சிநேகிதர் என்று சொன்னேன். ஏனென்றால் என் டாடியினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்புங்கள். யூதாவின் கோத்திர ஜனங்களை, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது ஜெயம் பெறும். You will be victorious. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேலாக தீர்க்கதரிசியாய் இருந்த யேசுவா தேவனுடைய மகன். So, by giving prophecies, God calls us closer, intimacy. நான் சொல்லிட்டா எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னேனே. நான் போனாலும் மறுபடி திருப்பி பார்வேன். இரண்டாவது வருகை குறித்து சொல்லவில்லை. உங்களை அனாதைகளாக விடேன். I will come to you. உயிர்த்தெழுந்த சொன்னார், I will come to you. Peter, John and James, don't be sad. உளிருதேம் கலங்க வேண்டாம். Come on, I will come to you. உளை பெற்றார் இல்லாத பிள்ளைகளாக விடேன்.
சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆறுதலிலும் சமாதானத்திலும் நாங்கள் உபத்திரவத்தின் நடுவிலே எல்லாம் அசைக்கப்படும் நேரத்திலே வாழுவதற்காக தீர்க்க தரிசன வார்த்தைகள், முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. யோவான் 16:32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே போட்டு விட்டுவிடும் காலம் லெசன் காலம் வரும். சிஷ்யர்களுக்கு சொல்லப்படுகிறது, என்னைய தனியே விட்டுப்பட்டு ஓடி விடுவீர்கள். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனியாக இல்லை, டாடி என்னோட கூட இருக்கிறார். இப்ப சொல்ல போறார், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். முன் பேசிய நடக்க இருந்த வார்த்தைகள் தெய்வ தரிசனமாக சொல்லப்படுகிறது. அசைவு காலம் வரும், தடுமாறு காலம் வரும், என்ன செய்யறதுன்னு தெரியாத காலம் வரும். நைஜீரியாவிலே அநேக மனுஷர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இன்றைக்கு கூடியிருக்கு நைஜீரியா ஆப்பிரிக்கா கண்டத்திலே. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அந்த 15:16 யோகானன் அவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னது அவருக்குள்ளாக சமாதானம் இருக்கும்படி பாருங்களா, இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்னும் ஒண்ணு ஞாபகமா, யோகானன் 15:9 டாடி என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்தருங்கள். ஐயோ அவரை காண இல்லாதே அப்படியா என்ன நிலைத்திருக்கலாம். அவருடைய அன்பிலே சொல்ல போறார், நான் என் டாடியின் கட்டளைகளை காய்கொண்டு அவருடைய அன்பிலே தங்கி இருக்கிறது போல நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளை கைகொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். விளக்கி போட்டார் பார்த்தீங்களா? ஏசியோவிலே அன்பு அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அப்படி இல்லையானால் பொய்யர்கள், பொய்க்கரிசவர்கள், மாயமானம் பண்ணுகிறவர்கள்.
கடதாசி பூ, கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள சகோதரர்கள். அதுக்கு பிறகு 11 என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் ரெண்டு பேர், யேசுவின் சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷம், அவை ரெண்டும் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர் சொன்னது எல்லாம் பின்னால போகுது. 15, 14, 13, 11, 12, 10 எல்லாம் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப அந்த அவைகள் எனப்பட்ட சொல்லியவைகள் இங்கே இருந்தா தானே ஆடாம இருக்கலாம். அவர் சொன்னதன் காரணம் அவருடைய சந்தோஷம் எங்களில் இருக்கவும் எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி சொன்ன. என் 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு உபத்திரவம், பிரச்சனை, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் பி ஸ்ட்ராங், திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை, இந்த உலக வாழ்க்கையை, பிசாசினுடைய சோதனைகளை நான் ஜெயம் கொண்டேன் என்றார். முதலாம் யோகன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யேசுவா தேவனுடைய மகன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நைசியாவிலே சொன்னார்கள்,
யேசுவா இயேசுவானவர் தேவன் பிதாவோடு சமமானவர். பிழை வஞ்சிப்பு இங்கே போட்டிருக்கு. யேசுவா இயேசுவானவர் தேவனுடைய மகன், மகன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை, உலகத்துக்கு அதிபதி யார்? பிசாசு. யேசுவா மூன்று தடவை சொன்னார். யோகானம் 12:31, 14:30, 16:11. ஓகே, நெருக்கமான நாட்களில் வாழ்க்கையில் வரும். இனிமேல் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இதோ மூளையிலே கெட்டடியாக வந்திருக்கிறது. என்னத்தை சொல்றீங்க? இனி இந்து பாடம், பௌத்த பாடம், கிறிஸ்தவ பாடம் சப்ஜெக்ட் அண்டு ஒன்று, ஒரு சமயம், ஒன் ரிலிஜன் என்கிற பாடத்திட்டம் தான் வரும். கேள்படியாவிட்டால் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அடுணும் இப்பொழுது. சோ பெற்ற ரெடியா இருக்கோ, உங்கள் விசுவாசத்திலே தைரியமாயிருந்து இந்த உலகத்தை ஜெயிக்க ஒன்று. யோகான 5:4 வந்துட்டு அடுத்த வருஷம் தொடங்குறானோ. ஒன் வேர்ல்ட் Religion, we don't know. மெய்யான ஒரே தேவனாகிய யெகோவா, அவரை அவருடைய மகன் அனுப்பப்பட்டவர் யேசுவா, அவரை ரெண்டு பேரையும் விசுவாசிக்கிற விசுவாசமே நித்திய வாழ்வு. என்ன செய்ய போறாய்? மூலம் எல்லாமல் அதுவே இந்த தேவனண்டை போக முடியாது. இதை மறுதளித்தால் யேசுவாவை மறுதளிக்கிறோம். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை சொல்லும், எல்லாம் ஒன்றுதான், இப்ப அப்படித்தானே இருக்கு, எம்மதமும் சம்மதம், என்ன இயேசுகிறது என்றா அப்படி என்று சொன்னான். நீ அதுதான், அவர் மூலம் இல்லாமல் தேவனண்டை போக முடியாது என்று சொன்ன அது போய் சொல்லி கொடுத்துரும். பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து அரசாங்கத்துக்கு கூலிக்கு மாரடிக்கிற பெண்மணி அல்லது பெண்மகன், ஆண்மகன், பெண்மகன். இது நடக்கும். இப்பொழுது யேசுவின் வார்த்தைகள், டேடியின் வார்த்தைகள், தீக்க தரிசன வார்த்தைகள் இங்க போட்டு தோண்டி கான்கிரீட் குழைச்சு போடவன் குத்து 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 அசைக்க முடியாது. தேவன் தீக்க தரிசன வார்த்தைகள், முன்னறிக்கப்பட்ட வார்த்தைகள் கொடுத்ததன் காரணம், I am Elohim, நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. I want those scriptures. 45:5
இது ஐயோ இதை வாசிருந்தா தப்பி இருக்கலாம். நைசியா 325 வஞ்சிப்பு 45:5 நானே யெகோவா உன் புத்தகத்தில் கத்தர் கத்தர் குத்தர் உனக்கு ஒன்றும் பழகாது. அவருடைய பேர் கத்தர் இல்லை, அவருடைய பேர் யெகோவா அல்லது யாவே. நித்தியமானவர் எப்படி என்னை கூப்பிடலாம்? I was who I was. I am who I am. I will be who I will be. நானி யெகோவா, வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை. பிள்ளைகள் ஒன்று தவிர எப்படி பாரு? என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலையும் அது படுகிற திசையிலையும் அறியப்படும்படி நீ என்னை அறியாதிருந்த நான் உனக்கு இடை கட்டுக்காட்டினேன். நானே யெகோவா. யாருக்கு சொல்லப்படுது தெரியுமா? சொல்லவா? சைரஸ் கோரசண்டு அவன் இன்னும் பிறக்க இல்லை. இது சொல்லப்பட்டு 250 வருஷங்களுக்கு பிறகுதான் கோரஸ் ராஜா பிறந்தது. கோரஸ் ராஜா யார் தெரியுமா? ஈரான் தேசத்திலே ராஜாவாக இருந்தவன். எப்படி இப்ப ஈரான் சொல்லுது இஸ்ரேல தேசம் இருந்து தேசத்தின் படத்தில் இருந்து எடுத்து போட வேணுமா? ஏ இவன் தான் சொன்ன ஆமடி ஜாட். இவன் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது ஆமடி ஜாட் ஜாட் படத்தில் இருந்த அது 83 சங்கீதம் நினைக்கிறேன். நான் அறந்து பார்த்தேன். அப்படியா? இப்ப இது நடக்குது. நின்றவன் போனவன் வந்தவன் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிர். கொஞ்ச நாள் ஆவிக்குரிய ஆக்கள் என்று சொல்லி இங்கே இருக்கிற சில சபைகள் எங்களோட எதிர். நாங்கள் யூதர்கள் மாதிரி எல்லாம் செய்கிறோம். மண்டு வர என்ன வரப்படி அதான் நாங்கள் சந்தோஷத்துல 3 தடவை இயேசுவா அவர் தெரிந்த தேசமண்டு நாங்கள் ஊர் வெல்ல போனது அதுக்குத்தான் வரண்டுக்குமா இல்ல.
இது ரெண்டாவது. ரெண்டாவது ஒரு பலம், இது மூன்றாவது. கனவை போல இருக்கிறது மூன்று தலைவை ஒரு பலம். அவர்கள் தேசத்துக்கு வழியை கொண்டு போனோம். மூன்று தலைவை இஸ்ராயல் ஜனங்கள் சிலர் இலங்கைக்கு வந்து எங்களது சபை ஊடுதலுக்கு வந்தார்கள். தற்செயலாக நடந்ததால் வைத்தியமானவர்கள் தான் அப்படி யோசிக்கலாம், அல்லது பெருமை கொண்டவர்கள். யாராவது யோசித்தால் கேட்டால், இன்னொரு கப்போவமா என் மறுமொழி? நோ. அடுத்த ஊர்வலம் சொல்லுகிறேன். All kinds of people. பல தேசங்களுக்கு துரத்துண்ட இஸ்ரேல் ஜனங்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எருசலாயிமுக்கு, இஸ்ரேலுக்கு. Why? The king is coming. அவர் வருகையை காண இருக்கும் அழகான வாசல். அவன் ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த, அவனுடைய பெயர் மறந்து போனேன். இதுக்குள்ளால் வருவாருண்டு அந்த வாசல அடைச்சுப்பட்டான். அவருக்கு வாசல் தேவையா? எப்படி மாடி வீட்டில் வந்தவர் சரி, அதுதான் நம்முடைய யேசுவா, நம்முடைய மூத்த சகோதரம். மாதைகள் கொடுக்கப்பட்டது. பின்வரும் காரியங்களை குறித்து அவரே தேவன், வேறு யாரும் இல்லை என்று நிரூபிக்க எசாயா 45:18, வானங்களை சிருஷ்டித்து பூமியை அதில் உள்ளவைகளை பரப்பினவர். பூமியை வறுமையாக இருக்க சிருஷியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவே தர தேவனாகிய யாவே நானே. நானே யாவே, வேறு ஒருவர் இல்லை. 45:18. கடைசி லைன பாருங்க, தேவனாகிய யாவே சொல்லுகிறதாவது, நானே யெகோவா, வேறு ஒருவர் இல்லை.
அளவாடி புடுங்கி எடுத்த பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நைசியாவில் ஜெய்வித 325 கிறிஸ்தவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாக யோசனை பண்ணுங்கள். ஒடுமித்து யோசனை பண்ணட்டாம். இதை செய்திருந்த நைசியா 325 இதை பூர்வகாலம் முந்தின காலம் கொண்டு விளங்க பண்ணி அந்த நாள் துவக்கி அறிவித்தவன் யார்? அவர் கேட்கிறார், யார் அறிவித்தது முன்பே இருந்து? அது அந்திக்க தரிசனம். அவரே தவிர இப்படியா அறிவிக்கலா? உன்ன உண்டமா அறிவித்தது? உன்ன சாதனக்காரனா? அறிவித்தவன் யார்? யெகோவாகிய நான் அல்லவோ? நீதிபரரும் விடுதலை கொடுக்கிறவருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவரோடு இன்னும் ரெண்டு தேவர்களை ஏற்படுத்தி மூன்று தேவன், மூன்று பேரும் தேவன், ஒரே தேவன் கிறிஸ்தவம். What is the other scripture? 22. பூமியிலும் எல்லையங்களும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது விடுதலையாக்கப்படுவீர்கள். யாரை நோக்கி? அதி உயர்ந்ததவன். மரியாளுக்கு தெரிந்தும் லூக்கா முதலாம் அதிகாரம் மரியாளுக்கு அது தெரிந்திருந்தது. அவள் இனத்தவளாகிய எலிசபெத் வீட்டுக்கு போய் தேவ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 46 அப்பொழுது மரியாள் என் இருதயம் யெகோவாவை மகிமைப்படுத்துகிறது. நீ வாசிப்பாய் கத்தரண்டு யெகோவா. என்னுடைய இருதயம் என் இரட்சகராகிய தேவனின் பார்த்தீங்களா? 45:21 மரியாள் சொன்னால் என் இரட்சகராகிய தேவன். யாருக்கு இரட்சகர் தேவை? பாவிக்கு. மரியாள் பாவிகளில் ஒராளாக தன்னை ஏற்றுக்கொண்டாள். மரியாளுக்கும் இரட்சகராகிய தேவன் தேவை. யேசுவின் ரத்தம் தேவை. எல்லா பாவங்களும் கழுவப்பட மரியாள் ஞானஸ்தானம் பெற்றிருப்பாரா? 100%. கீழ்படிந்த மாடி வீட்டில் காத்திருந்தாள். தடி மகனும் வருகைக்காக ஒரே ஆவி குழம்புதா கூட நேரம் செலவழிக்க வேண்டும். வார்த்தையிலே ஒரு நாளில 5 அல்லது 6 ஃபுல் கிளாஸ் தண்ணி குடிக்க வேணுமாம். நாங்கள் குடிக்கிறோமா? இல்லையே. ஒரு கிளாஸ் செலவழி இல்லை. அதான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம் வர. என்ன
என் இரட்சகராகிய தேவனை களி கூறுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இவைகள் தெரியாம பாவம் இல்லாமல் பிறந்த ஒரு மனுஷி என்று மரியாதை இன்று வரை மாசில்லாத உற்பவமாகிய என்று ஒரு பெருநாள் இருக்கு. Who said that? A pope. சாகையில் என்று சொல்லி பண்றார்கள். நான் இப்ப சொன்னதுக்கு அமல உற்பவம், ஆனால் அதை உயர்ந்த தேவனை யெகோவா என்றாகிய தேவனில் களி கூறுகிறது. அவரே கேப்ரியேல் மூலம் வார்த்தையை பேசி ஒரு கல்பத்திலே ஒருவர் உண்டாகி ஒரு மகனை பருவாய். There you go. நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நான் சொல்றதை கவிஞன் கவனமா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்திலே அநேக தேவர்கள் உண்டங்கள், பலர் யார் அவைகள் என்று தெரியாமல் தொழுது கொள்கிறார்கள். ஒரு நேரத்திலே இஸ்ரேல் தேசம் தொழுது கொண்டது. லேவியர் 17:7-17:17 அல்லது 8 லேவியர் 17:7 சோதமார்க்கம் துன்மார்க்கம் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாது இருப்பார்களாக. இதுதான் பேசியது. இது தலைமறைதோடும் நீத்திய கட்டளை. அடுத்தது, மேலும் நீ அவர்களை நோக்கி ஆட்டுப்பை சொன்னாங்க இருக்காமண்டு 17 கோட் டேவன் இதிலே ஆட்டுப்பை என்று போடவில்லை. இலங்கு தமிழ்ல போட்டிருக்கு. எத்தனையோ அந்த வார்த்தை 17:7 17 New American Standard Bible, it says, goat demons, ஆட்டு demons, ஆனால் ஏழுமுகம் ஆட்டு பேய் என்று போடவில்லை. பேய் என்று போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒரு சொல் எடுபட்டது. இப்படி எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. கோட் டீமன் ஆட்டுப்பை இன்னமும் வணங்குகிறார் பல தேசங்களிலே, அமெரிக்கா உட்பட. ஆட்டுத்தலை
இவைகள் யாவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில். அறிந்து கொள், தேர் ஆர் சோ மெனி மிஸ்டேக்ஸ் எழுமத்தின் மொழிபெயர்ப்பில். அதைத்தான் கண்ணே கண்ணே குஞ்சு குஞ்சாண்டு அரவணைத்து வச்சிருக்க இந்தியா, அதை திருத்துவம் நோ. பலர் இந்து சமயத்தில் இருந்து போதகர்களாக பாஸ்டர்ஸாக தங்களை தாங்களே திக்க தரிசனம் சொல்லி வார்த்தையை படிப்பிக்கிறாங்க. அழைப்பும் இல்லாமல் அவன் எப்படி இதை திருத்துவான்? அவங்களுக்கு இதுதான் வெள்ளக்காரனுக்கு கேஜேபி மாதிரி. கிங் ஜேம்ஸ்ல எத்தனை பழகம் இருக்குது, மூன்றாம் ஆண்டு செப்பரேட்டா காட்டுறதுக்கு புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெண்டு இடங்கள்ல ஹோலி ஸ்பிரிட் ஹோலி கோஸ்ட் ஆக மாறி போச்சு. ஹோலி ஸ்பிரிட் பிதாவாகிய தேவனாம், ஹோலி கோஸ்ட் மூண்டாம் ஆளாம். என்ன வஞ்சிப்பு! பரிசுத்த பூதம் மூண்டாம் ஆளாம். ஒரு வயல சரிதான். பதினாறாம் நூற்றாண்டிலே இப்படியாக இன்னும் மற்ற மொழிபெயர்ப்புகளையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த பரிசுத்த பூதம் என்று மொழிபெயர்த்ததன் காரணமே மூன்றாம் ஆள் ஒரு ஆள் இருக்குதென்று காண்பிக்க. எழுத்துக்கள் மூலம் ஹோலி ஸ்பிரிட் தேவனுடைய சுவாமம். யேசுவை சொன்னார், அதான் என் டாடி, அவர் உங்களுக்கு வாயில வார்த்தையை போடுவார். நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த இந்த வாக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தாவி டாடியினாவி, அவரே பரிசுத்தாவி, அவர் பரிசுத்தர், அவர் ஆவியை யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவி. உயிர்த்தெழுந்த ஆவியாயிருக்கிறார், உயிர்ப்பிக்கும் ஆவியாக. ரெண்டு பேரும் ஒரே ஆவி, ஒரே ஆவி. நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். ஒன்று யோகானன், ஒன்று மூண்டே. மகனை உடையவன் டாடியையும் உடையவன். மறுதளிக்கிறவன் யேசுவாவை அந்திக்கிறிசுவாயிருக்கிறார். 2:22. யேசுவை மெஷாயா அல்ல என்று மறுதளிக்கிறவனை ஏற்றுக்கொள்ளாதவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? தடியையும் மகனையும் மறுதளிக்கிறவனே அந்திக்கிறிசை. ரெண்டு பேரையும் எடுத்து போட்டு மூன்றாவது ஆளண்டு பரிசுத்த பூதம் எனப்பட்ட மொழிபெயர்ப்போடு ஆதி கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்தார்கள். 325. Where is the Father and Son? Where are they? பரிசுத்த பூதத்தை கொண்டாக்களுக்கு மிகவும் வடிச்சு கொண்டு கோபமும் குழப்பமும் வரும். ஏன்? நீ அந்த கிறிஸ்துவே ஆவியை உடையவனாக இருக்கிறாய். டூப்ளிகேட்
வேற ஒன்றுமே இல்லை. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். ஏசாயா 41:24 என்று யெகோவா சொல்லுகிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துகிறார் என்று யாபேயின் ராஜா இருக்கிற ஆரோட பேசுற தெரியுமா? முண்டங்களோடு தேவர்களோடு சலை மன்றார். Come on, bring it. அவர்கள் அவையை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை எங்களுக்கு காண்பிக்கட்டும். தெய்வங்கள், முண்டங்கள், Come on, do it. He challenging them. தெருவான போற நேரம் எத்தனையோ முண்டங்களை பார்க்கிறாய். இந்த வார்த்தை உனக்கு ஞாபகம் பெற வேணும். Come on, do it. யெகோவாவை கொண்டு வந்த உங்களோட நாடத்தை நடத்துங்க பாபம். அவைகளில் முன்பு சம்பவிக்கப்பவர்கள் அவைகள் இன்னதென்று சொல்லி நாம் நம்முடைய இருதயத்தை மனதை நீங்கள் சொன்னதிலே வைக்கும்படிக்கு பிந்தி சம்பவிக்க போகிறவைகளை நாம் அறியும்படி நமக்கு தெரியுங்கோ. முட்டங்களுக்கு சொல்றார், Come on, do it, man. அறிவியோ அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது வாரு, வாட்ச், ஆரோட பேசுறார். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். சேலஞ்ச். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் தேயத்தை ஏகமாக கூடி அதை பார்ப்போம். நீங்கள் சூனியத்திலும் சூனியம், உங்கள் செயல் வறுமையிலும் வறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருபருப்பானவன். உங்களை உங்களை முன்னங்களை அவர்கள் தெரிவு செய்கிறவர்கள். அப்ப யாரோட பேசுறார்? தேவர்கள், தெய்வங்கள் எனப்பட்டார்களோட அச்சமா கதையாதுங்கோ. தேவன் பேசுறார். அறிவிப்பீங்களா? சாத்திரம் சொல்ல தெரியும். எத்தனையோ பிள்ளையோட ஜனங்களை வஞ்சிக்கத்தை தெரியும். இந்த உலக ஜனங்கள் இப்படியான தேவர்கள் முண்டங்களுக்கு பின்னாலே இருந்து செயல்படுகிற ஆவிகள் அவர்களுக்குள்ளாக பேச அவன் கையை நீட்டி காட்டுவான். இந்த ரேக இதுக்கு மேல விழுகுது. எத்தனை கிறிஸ்தவர்கள் குறிபார்க்கிறார்கள், செத்தவர்களோடு பேசுகிறார்கள். இந்த மாதிரி தேவர்கள் முண்டங்கள் தெரியாமல் பேய்கள் என்று அதனிடையே வணங்குறவர்கள் அருவறுப்பானவன். முன்னுமே இருந்த எல்லா காரியங்களையும் அறிவிக்கிறவர், நிறைவேற்றுகிறவர் என்று தேவன் காண்பிக்க தாம் ஒருவரே தேவன், வேறு யாரும் இல்லை என்பதை நிரூபிக்க
கடலிலே அசையாது நிலைத்திருக்க திகதர்சன வார்த்தைகள் தேவனாலே கொடுப்பட்டது. எல்லா திகதர்சன வார்த்தைகளும் யேசுவின் பர்சனாலிட்டி, ஹிஸ் பர்சன், அதை சுட்டிக்காட்டுகிறது. வெளிப்படுத்தின புத்தகம் டோன்ட் ஃபர்கெட் த ஸ்கிரிப்சர் 19:10. I don't know how it is on me here. சிலர் வேதவாக்கியங்களை மையமாக வைத்து அதிலே தங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி வாழ்ந்து கொண்டாமல் இயேசுவை தங்கட பாட்டில் அப்படியானவர்கள் நின்று போனார்கள். சிலரை நிப்பாட்டி இருக்கிறேன். திரும்பி வர சிலர் விரும்புகிறார்கள். உங்களை தடுத்து வைக்கிறதிலே எனக்கு ஒரு சந்தோஷமுமே இல்லை. நவ் நீ திரும்பி வரண்டாம், மனம் திரும்ப வேணும். இந்த வாழ்க்கையை விட்டு நீ செய்த பிள்ளைகளை, குற்றங்களை, பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே அறிக்கை பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்ப இயேசுவை பின்பற்ற வேண்டும். மறுபடியும் இங்கே வரமுன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இயேசுவை நாளாந்த பின்பற்ற வேண்டும். பொய் மாயமாலம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை மாறியதண்டு உன் பழங்களால் காண்பிக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனியை கொடுக்க வேண்டும். எல்லாரோடும் ஐக்கியமாக இருந்து யாரையும் பற்றி பேசக்கூடாது. திரும்பி வர விரும்புகிறவர்களை சொல்லுகிறேன். இதுக்கு கீழ்படியாதவர்கள் இருக்கிறவர்களும் வெளியே போக வேண்டி வரலாம். யேசுவை பின்பற்றாதவர்கள், வார்த்தைக்கு கீழ்படியாதவர்கள், சபையிலே இடமில்லை, களைகள், இருக்கலாது. எல்லாவற்றுக்கும் மேலாங்க முக்கியமாக கொரோனா தொடங்கின நாட்கள் 2019 என்னமோ கொடுபட்ட லைவ் ஸ்ட்ரீம் ஆன்லைன்ல செய்திகள் எல்லாம் கேட்டு நோட்ஸ் எடுக்கக்கூடிய எடுக்க வேண்டும். பழைய செய்திகளை கேட்க வேண்டும். இருளிலே இருந்து ஒளியை நடத்து, மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு, பிசாசின் அதிகாரம் விட்டு தேவனிடத்துக்கு கேட்க வேண்டும். கடந்த 3 வருஷங்களாக கொடுப்பட்ட செய்திகளை கேட்டு கீழ்படிந்து நோட்ஸ் எடுத்து எல்லாம் ரேடியோ கால் பண்ணுங்கள், நான் கோபப்படுவேன். அல்லது நீ அலக்கழிச்சு ஓடி தெரிவாய், உனக்கு பின்னாலே காக்கள் கரைச்சு கொண்டு தெரியும். எங்களுக்கு இதுக்கு நேரம் இல்லை. நோ, ஒன்று செய்யலாம். ஸோ அது வழியாலே இருந்து நாங்கள் வரலாமா, நான் வரலாமா, நாங்களுக்கு சர்ச்சுக்கு போக வேண்டும்,
எண்டுக்காகராகளுக்கு நச்செய்தி வரலாம், ஆனால் செய்தியெல்லாம் கேட்டு மனம் திரும்பி ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒருவரோடு அன்பு கொண்டு இயேசுவுக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பாராம். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்திருப்பதாக. God bless you, God willing, we will see you tomorrow. Bye for now.